வணக்கம். ஐயா சொன்ன மாதிரி, முருகன் சொன்ன மாதிரி, நேற்று இரவு தான் அவர் அதிரடியாக வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நாளைக்கு இப்படி ஒரு இயக்கத்துடைய தொடக்கம் இருக்கினார். இப்போ இட்லி ஆடுறதுக்குள்ளே ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க முருகனால் தான் முடியும். அப்படி வந்து எப்போவுமே இருந்த ஒரு அதிரடியான ஒரு ஆள் தான். நம்ம வந்து சென்னையில் இருப்போம், சார் எங்கே இருக்கீங்க சார் அப்படின்னு கால் பண்ணுவார். ஆஃபீஸில் இருக்கேன், அப்படியே வெளில வந்து பாருங்கள் அப்படிம்பாரு, வெளில நின்றுக்கிட்டு இருப்பார். ஸோ எதுவுமே வந்து ரொம்ப வேகமாகவும் சிறப்பாகவும் செய்யக்கூடிய ஒரு தோழர் முருகன். ஸோ அவரோட நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களாக அவரோட ஒரு நட்பு இருக்குது. ஸோ அதனால் அவர் இந்த திரைப்பட இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது ரொம்ப நம்பிக்கையான ஒரு செயல்பாடாக நான் இதை பார்க்கிறேன். ஏன்னா ஒரு இந்த மாதிரியான ஒரு இயக்கத்தை ஆரம்பிப்பது அப்படிங்கிறது வந்து பல பேருடைய நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய ஒன்று. அதற்கு வந்து அடிப்படையில் ரொம்ப நம்பிக்கையான ஒரு மனிதர் வேணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் முருகன். ஸோ அதனால் நிச்சயமாக இது வந்து ஒரு சிறப்பான விஷயமாக, ஒரு இன்னொரு சிறப்பான ஒரு இயக்கமாக திருவண்ணாமலை மண்ணில் வளரும், நிறைய கலைஞர்களை உருவாக்கும், நிறைய பெரும் கலைஞர்களை முன்னிறுத்தும், நிறைய கலைஞர்களுக்கான தீனியை கொண்டு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது இந்த இயக்கம். புவன் தோழர் சொன்னார், என்னை பற்றி பேசாதீங்க, கரண்ட்டில் இருக்கிற அவரை பற்றி பேசுங்க அப்படின்னு. கலைக்கு வந்து இந்த கரண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர் அப்போலாம் ஒன்றுமே கிடையாது. கலை வந்து காலத்தால் நிற்பது, அதுதான் கலை. 30-40 படங்கள் செய்த இயக்குநர்களை வந்து நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் வாழ்க்கையில் 2 படங்கள் செய்த ருத்ரையாவை இன்னமும் நம்ம அவருடைய பெயரை வந்து சொல்லிக்கிட்டு இருப்போம். ஸோ அதனால் கலை என்பது காலத்தால் அழிக்க முடியாத ஒரு விஷயத்தை வந்து செய்வது அப்படிங்கிறது தான். அது எந்த ஜெனராக இருந்தாலும், எந்த தளத்தில் இருந்தாலும் அப்படி செய்வது தான் கலை. அதனால் வந்து என்றைக்கும் வந்து இன்னும் சொல்லப்போனால் அனுபவத்தை பற்றி தான் நம்ம அதிகமாக பேசணும். அதனால் உங்களை பற்றி தான் பேசணும் இதில். தோழர்களே, ஜெயகாந்தன் சொல்லுவார், கூடி களைவது கும்பல், கூடி பார்ப்பது கூட்டம், கூடி எழுவது தான் இயக்கம் அப்படின்பார். ஸோ அது வந்து ஏன்னா கூட்டம் வந்து எதுக்கு வேணாலும் கூடும், அதுவும் இந்தியாவில், இந்தியா மாதிரியான ஜனநாயக நாட்டில் எல்லாத்துக்கும் கூட்டம் கூடும். நீங்கள் வந்து ஒரு பிரியாணி கடை தோங்கினா இன்றைக்கி ஃப்ரீ அப்படின்னாக்கா அங்கே வந்து அந்த தெரு முழுக்க கூட்டம் நிற்கும். ஸோ மனிதர்கள் வந்து இந்தியா மாதிரியான ஜனநாயக நாட்டில் கூட்டம் வந்து அபத்தமான விஷயங்களுக்கு தான் அதிக கூட்டம் கூடும். அதுதான் நம்மளுடைய நாட்டுடைய ஸ்ட்ரக்சர். அது திரைப்படமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தாலும் அபத்தமான கொண்டாட்டங்களுக்கு தான் அதிக கூட்டம் கூடும். அது வந்து நம்ம மாற்றவே முடியாது. ஆனால் அதற்கு எதிராக நாம் செயல்படுவது என்பது 100 ஒரே ஒரு வீரியமான ஒரு ஆளை முன்னிறுத்துவது தான். நீங்கள் ஒரு கூட்டத்திற்கு, நம்முடைய ஒரு நல்ல செயல்பாட்டுக்கு வந்து கூட்டம் அதிகம் வரலை அப்படின்னு ஒருபோதும் நம்ம கவலையே பட தேவையில்லை. ஒரு நல்ல படத்திற்கு கூட்டம் வரலையேன்னு நம்ம ஒருபோதும் கவலையே பட தேவையில்லை. அது வந்து அந்த ஈக்குவேஷன் இருக்குது. நீங்கள் அதான் சொல்கிறேன்ல, அப்படி ஒரு அபத்தமான 100 வந்து ஒரே ஒரு மனிதர் வந்து போதும் நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்படி இந்த திருவண்ணாமலை திரைப்பட இயக்கத்தில் வரக்கூடிய ஒவ்வொருவருமே ஒரு அற்புதமான விதையாக, ஒரு அற்புதமான மரமாக மாறுவார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து திருவாரூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் படிச்சுட்டு கலை பற்றின எந்த விதமான பெரிய வழிகாட்டுதலும் இல்லாமல், என்னோடய அண்ணன் வந்து தமிழ் படித்தார், அப்புறம் யுகபாரதி அண்ணன், அவர் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி, அவர் ஒரு கம்யூனிஸ்ட் குடும்பம். ஸோ அப்படி அவங்களுடைய ஒரு குறைந்தபட்சமாக அவங்க மூலமாக இலக்கியம் தெரியும், சினிமா தெரியும். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறது, சினிமாலேயோ பத்திரிக்கையிலையோ எழுத்துலையோ நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற அந்த வழிகாட்டுதல்களே இல்லாமல் இருந்தப்போ எனக்கு வந்து அதை வழிகாட்டி என்னை வந்து இந்த இடத்துக்கு அழைத்து வந்ததில் வந்து தாமிய காசாவுக்கும் கலை இலக்கிய பெருமன்றத்துக்கும் மக்கள் கலை இலக்கிய கழகத்துக்கும் முக்கியமான பங்கு உண்டு. அது வந்து அந்த நேரத்தில் நம்மளை வந்து ஒரு இது இப்படியான இலக்கியங்கள் இருக்குது, இப்படியான சினிமாக்கள் இருக்குது, இப்படியான வழிகள் இருக்குது அப்படின்னு நம்மளை வந்து சொல்லி ஒரு அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்ததில் அந்த இயக்கங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது. அப்புறம் உலகம் முழுக்கவே உலக சினிமா வரலாற்றில் வந்து இயக்கங்கள், திரைப்பட இயக்கங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. இத்தாலியில் வந்து பைசைக்கிள் தீவ்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த திரைப்படம் வந்து 40களில் வந்து ஒரு மிகப்பெரிய அலையை உருவாக்குனுச்சு.
விக்டோரியா டிசிகா அப்படிங்கிற அந்த இயக்குனர் வந்து அது வரைக்குமான திரைப்படங்கள் பேச ஆரம்பித்த பிறகு வந்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு அரசியல் படம். ஆனால் அது பிரச்சார படம்லாம் கிடையாது, அந்த மக்களுடைய வாழ்க்கையை சொன்ன மிக முக்கியமான படம். அந்த படத்திற்கு பிறகு ஒரு பெரிய திரைப்பட இயக்கம் வந்து உருவானுச்சு ஐரோப்பிய நாடுகளில். இந்த மாதிரி படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய திரைப்பட இயக்கங்கள் வந்து உருவாகுச்சு. அந்த திரைப்பட இயக்கங்கள் என்னென்னா, எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய கலைஞர்களை, அந்த ஆர்வம் உள்ளவர்களை ஒரு குடையின் கீழே கொண்டு வந்து இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற வாய்ப்புகளை உருவாக்கி தருவதும், அவர்களுக்கான ஒரு மோட்டிவை கிரியேட் பண்ணுறதும் அப்படியான விஷயங்கள். அப்படி வந்து ஈரோப்பா முழுக்க அப்படி ஒரு நல்ல சினிமாக்கள் தொடர்ந்து வர ஆரம்பிச்சுது. அது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஈரானில் வந்து மக்பல் பஃப் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபிலிம் சொசைட்டி ஃபீல் ஆரம்பித்தார். என்னென்னா, ஒரு வேன் எடுத்துக்கிட்டு போனால் ஒரு திரைப்படத்தை எடுத்துடலாம், ஒரு வேனில் ஒரு கேமரா, குறைந்தபட்சமான கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், அப்படி எடுத்துகிட்டு போனாலே ஒரு திரைப்படத்தை உருவாக்கும், இப்படிலாம் படம் உருவாக்க முடியும். ஏன்னா பெரிய செட்டு நம்ம வந்து போட்டு அப்படியான திரைப்படங்கள் உருவாகிக்கிட்டு இருந்த காலகட்டங்களில் ஹாலிவுட்டில் சொல்லவே வேண்டாம், அங்கே வந்து வேறு படங்கள் உருவாகுது. இன்னொரு பக்கம் வந்து புரூஸ்லி அவங்கெல்லாம் வந்து வேறு விதமான ஸ்டண்ட் படங்கள், அதற்கு நடுவில் வந்து ஒரே ஒரு வேன் எடுத்துகிட்டு போய் சிம்பிளாக அது பார்த்தா அகாடமி விருது வாங்குது, கேன்ஸ் போகுது, எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க, என்னடா அது சினிமான்னா கனவுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், சினிமா கனவு இல்லைடா நிஜம் அப்படின்னு, அதாவது அது ஒரு சினிமா இருக்குது, அது அப்படி ஒரு உரியமான சினிமாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு பெரிய பாதையை போட்டுச்சு. அது ஒரு திரைப்பட இயக்கத்தையே உருவாக்குனுச்சோ இப்படி அவங்கெல்லாம் சேர்ந்து அப்படி ஒரு விஷயத்து. இன்றைக்கி வந்து அது ஒரு பெரிய இயக்கமாக மாறி ஈரான்கிற அந்த குட்டி நாட்டிலேருந்து ஏகப்பட்ட ஆஸ்கார், ஏகப்பட்ட அகாடமி வருஷம் வருஷம் அப்படி அதே மாதிரி கொரியனில் உருவானுச்சு. அப்படி வந்து இந்தியாவில் 50களிலேருந்து ஒரு பெரிய இது வந்து உருவாயிட்டே இருக்குது. ஜெயகாந்தனுடைய உன்னைப்போல் ஒருவன் திரைப்படம் பார்த்துருப்பீங்க நீங்கள், அந்த படம் வந்து இப்போவும் பார்த்தா இப்போ யதார்த்த சினிமா ரியாலிட்டி சினிமான்னு நம்மலாம் பேசிக்கிட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட 60களில் வந்து அசால்ட்டாக எடுத்திருக்காரு யதார்த்த சினிமா. சென்னையில் நடக்கிற கதை, சென்னை பாஷை, அந்த மனிதர்கள், அவ்வளோ ரியாலிட்டியான ஒரு திரைப்படம் அந்த திரைப்படம். அதற்கு ஒட்டி அதுக்கப்புறம் அந்த பராசக்தி திரைப்படம், அதை ஒட்டி வந்து ஒரு இயக்கமாக அதெல்லாம் ஃபார்ம் ஆனிச்சு. ஒரு சிந்தனை தானே இயக்கமாக மாறும். ஸோ அப்படி வந்து மாறுது. அதன் பிறகு வந்து தாமியா காசா வருது, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் வருது, கலை இலக்கிய பெருமன்றம் வருது, இவங்க எல்லாமே திரைப்படத்தை வந்து அடுத்த இடத்திற்கு. அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா காஞ்சனை சினிமா இயக்கம் அப்படியான ஒரு சினிமா இயக்கம் தொடங்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய படப்பெட்டி சினிமா இயக்கம் வரைக்கும் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை வந்து தொடர்ந்து முன்வைத்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். அதன் வரிசையில் இன்றைக்கு நம்முடைய தேவையாக இருப்பது என்ன அப்படின்னா, ஒரு நவீன சினிமா இன்றைக்கு உருவாயிடுச்சு. இந்த நவீன சினிமாவில், நவீன சினிமா அப்படிங்கிறதுனால வந்து பிரம்மாண்டமோ அதுக்காக நான் சொல்லலை, பட் சொல்லும் மொழியில், திரைப்படத்தை சொல்லும் மொழியில் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி இன்றைக்கு உருவாகியிருக்கு. அதே நேரத்தில் ஒரு மண்ணின் சினிமா, அரசியலை பேசக்கூடிய சினிமா, தலித்திய சினிமா, இடதுசாரி இயக்கத்தின் பார்வையில் வரக்கூடிய சினிமா, மக்களுக்கான சினிமா, இதிலேயே ஒரு பெரிய பாய்ச்சல் வந்து இப்போ உருவாகியிருக்கு. அதெல்லாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மண்ணிலேருந்து வரக்கூடியதாக தான் இருக்குது. தமிழகம் முழுக்க இருந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மண்ணிலேருந்து உருவாகக்கூடிய சினிமாக்கள் ரொம்ப அதிகமாகிடுச்சு. தஞ்சாவூர் போய் நம்ம ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்துடலாம், அங்கே இருக்கிற ஆட்களை வைத்துக்கொண்டு திருநெல்வேலியிலேருந்து ஒரு படங்களை எடுத்துகிட்டு, ஏன்னா ஒரு ரியலான முகங்கள் தான் தேவைப்படுது. அந்த மாதிரியான சூழலில் திருவண்ணாமலை மாதிரியான ஒரு பகுதிகளில் ஏராளமான கலைஞர்கள் இருக்காங்க. ஏற்கனவே கூத்து தளத்தில் வந்து முருகையன் தோழர் அப்படி ஒரு பெரிய தோழர்கள் இருக்காங்க. ஸோ அவர்களிடமிருந்து வரக்கூடிய வீரியமான விதைகள், புதிய புதிய இளைஞர்கள், இவங்க ரெண்டு பேர் சேரும்போது ஒரு பாய்ச்சல் நடக்கும் கலையில். ஸோ அப்படியான ஒரு பாய்ச்சலை நிகழ்த்துவதற்கு முருகனின் இந்த திரைப்பட இயக்கம் வந்து நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் வந்து நல்லக்கண் ஐயாவை பார்த்தப்போ, ஜோக்கர் முடிச்சுட்டு பார்த்தப்போ வந்து அவர் வந்து எனக்கு ஒரு பரிசு கொடுத்தாரு. அந்த பரிசு தான் நான் இப்போ வீட்டில் வந்து மாட்டி வச்சுருக்கேன். அந்த ஒரு அதில் வந்து அவர் என்ன எழுதி கொடுத்தாருன்னா, விதைத்து கொண்டே இரு, முளைத்தால் மரம், இல்லையேல் உரம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருந்தாரு. அது வந்து எனக்கு எப்போவுமே வேத வாக்காக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்குமான வேத வாக்காக தான் நான் அதை நினைக்கிறேன். என்னென்னா, விதைக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய கடமை, நம்முடைய வேலை. அதுக்கப்புறம் அது முளைச்சி மலர்ந்து எல்லாமே வந்து காலம் பார்த்துக்கும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல திரைப்பட இயக்கம் வந்து அதை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, அற்புதமான ஒரு செயல்பாடு. கொஞ்ச நாள் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா போதும், அப்புறம் அதுவே தன்னை பார்த்துக்கும்.
அதுதான் ஒரு சிறந்த திரைப்படையக்கம். இப்படியான தோழர்கள் எல்லாம் சேர்ந்து அதை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இன்னும் நிறைய பேர் வருவாங்க, அதோடைய செயல்களை அதுவே கவனித்துக்கொள்ளும். அதனால் இந்த திரைப்பட திருவண்ணாமலை திரைப்பட இயக்கம் வரலாற்றில் ஒரு முக்கியமான அங்கமாக நிச்சயமாக மாறும் அப்படின்னு நம்புகிறேன். நல்ல தோழர்கள், நல்ல கலைஞர்கள் இணைந்து அவர்களுக்கான ஒரு வாய்ப்பாக, ஏன்னா முருகனுக்கு வந்து ஒரு நல்ல இன்றைக்கி தமிழ் சினிமாவில் வந்து ஒரு அழகான நட்புகளையும் அழகான நல்ல தொடர்புகளையும் அவர் வச்சிருக்கிறாரு. அவருக்கு இன்றைக்கி ஒரு நல்ல இடம் இருக்குது. ஸோ இந்த விஷயம் இந்த திரைப்பட இயக்கத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நடிகர்களை உருவாக்குவதிலோ ஒரு திரைப்படத்தில் அவர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவதிலோ அதெல்லாம் வந்து அவரால் செய்ய முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது நிச்சயமாக ஏற்கனவே இருக்கக்கூடிய திரைப்பட இயக்க பாரம்பரியத்தில், ஏன்னா திருவண்ணாமலையிலேயே வந்து நிறைய நல்ல மனிதர்களும் தோழர்களும் உருவாகியிருக்காங்க. கருப்பு கருணா தோழர், பவா சாரு, அன்பு அண்ணன், இப்படி ஏற்கனவே நிறைய வந்து இங்கே நல்ல இதயங்கள் வந்து இருக்காங்க. திரைப்பட இயக்கங்களை, இலக்கியத்தை வளர்க்கதற்கான ஒரு ஸ்பேஸை உருவாக்குறதுக்கு அந்த வகையிலே இன்றைக்கு முருகன் உருவாக்கி இருக்கிற இந்த திரைப்பட இயக்கம் ஒரு நவீன தளத்தில் இளைஞர்களுக்கு, தோழர்களுக்கு, கலைஞர்களுக்கான ஒரு அற்புதமான இடமாக இருக்கும் அப்படின்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். அதில் உங்களுடைய பங்கையும் நான் வந்து எதிர்பார்க்கிறேன். தொடர்ந்து இந்த இயக்கம் மேலும் மேலும் வளர்ந்து ஐயா சொன்னது மாதிரி அடுத்து ஒரு பெரிய கூட்டத்தில் நாம் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.